இப்போ எங்கள் ஏரியாவில் வந்து புதுவை குட்டியில் ஃப்ளட் வந்தது. அப்போ வந்து தண்ணியும் கன்சர்வ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஓப்பன் ஆயிருக்கா இல்லையான்னு தெரியாமல் நிறைய பேர் ஃபெல்ல வந்து இறந்துட்டாங்க. இந்த ரெண்டுத்துக்கும் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு கிரவுண்ட் வாட்டர் லெவல் இம்ப்ரூவ் ரெண்டு மேன்பவர் லெவல் சிஸ்டம்னு ஒரு ப்ரோட்டோடைப் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து வாட்டர் வந்து எந்த இடத்துல வந்து லாக் ஜாஸ்தியாக இருக்கோ அந்த இடத்துல இருந்து ஒரு இன்டிமேஷன் வந்து கார்பரேஷனுக்கு போயிடும். அவங்க வந்து அந்த வாட்டர் லாக் ஆன இடத்துல இருந்து வாட்டர் லாக் கம்மியாக இருக்கிற இடத்துல வந்து அந்த வாட்டர்ஸ் வந்து டைவர்ட் பண்ணிடுவாங்க. இப்போ எப்படின்னா வாட்டர் லாக் கம்மியாக இருக்கிற இடம், அப்புறம் வந்து இந்த நியர்பை வாட்டர் பாடிஸ், அப்புறம் எல்லா வீட்லேயுமே இப்போ வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பிளான் அந்த சிஸ்டம்லாம் வச்சுருக்காங்க. ஸோ வந்து அதில் வந்து அந்த ஃப்ரெஷ் வாட்டரை வந்து நம்ம சேவ் பண்ணலாம். ஸோ இது மூலமாக நம்ம வந்து வாட்டர் ஸ்கேர்சிட்டி ப்ரிவென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து மேன்வல் சிஸ்டம். இப்போ வந்து மேன்ஹோல் ஓப்பன் ஆகிருக்கா இல்லைன்னு ஒரு இன்டிமேஷன் கொடுத்தா போதும் அவங்களுக்கு. இப்போ வந்து இது வந்து ரோடு, அது வந்து தனி ஸ்டாக்னெண்ட் ஆகிருக்கு, நீங்கள் தனி ஸ்டாக்னெண்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து இந்த மேன்ஹோல் வந்து இப்போ ஓப்பன் ஆகிடுச்சுன்னா வந்து இப்போ வந்து தேர்ட் மேன்ஹோல் இஸ் ஓப்பன்டு, இது இந்த மெசேஜ் வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடும். அதனால் அப்போ வந்து அவங்க வந்து அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிடுவாங்க. அது வரைக்கும் அவங்க ரெக்டிஃபை பண்ணுற வரைக்கும் இந்த லைட் வந்து க்ளோ ஆகிட்டே இருக்கும். இது வந்து ஃப்யூச்சரில் நாங்கள் வந்து வைப்ரேட்டிங் சிஸ்டம், அதாவது மொபைல் சிக்னல்ஸ் வச்சு வைப்ரேட் பண்ண வச்சு அவங்களுக்கு ஒரு அலர்ட் சிஸ்டம் கொடுக்குற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ஸோ வி கேன் இம்ப்ளிமெண்ட் தட். தேங்க்யூ. தேங்க்யூ.